வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பெரிய புராணம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். பெரிய புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்க போகிறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பெரிய புராணத்தோட இந்த பாடல் வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு லைன் ரெண்டு லைன் அப்பப்போ கேட்குறாங்க, பட் எந்த நேரமும் கேட்குறதே கிடையாது. ஆனால் அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த நூலுக்கு பின்னாடி, அந்த பாடல்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தகவல்கள் தான் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 72 சிவனடியார்களை பற்றின தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 72 சிவனடியார்கள், 72 யாராரு அப்படின்னா, 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்கள், இவங்க ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து கூட்டினோம் அப்படின்னா 72 வரும். 72 சிவனடியார்கள், 7 அப்படிங்கிறத ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும். இது ஒன்று. செகண்ட் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா, சேக்லார் தாமிட்ட அந்த நூலுக்கிட்ட தன்னுடைய பெயர் வந்து, அந்த நூலோட பெயர் பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, யாரு, கம்பர். கம்பர் தம் நூலுக்கிட்ட பெயர் ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாம தான் கம்பர் எழுதுனா ராமாயணம், கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனா கம்பர் தம் நூலுக்கிட்ட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தில்லை நடராஜ பெருமானால் உலகலாம் என அடியெடுத்து கொடுக்க சேக்லார் இந்த பாடலை பாடி முடிப்பார். இந்த பெரிய புராணத்தை உலகலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னா, ஒன்றுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த ஒன்றுகலாம்ங்கிற வார்த்தை யார் எங்க பாடினாங்க அப்படின்னா, திருநாவுக்கரசர் விஷம் தீண்டப்பட்ட மூத்த திருநாவுக்கரசர் உயிர்த்தலை செய்வதற்காக ஒன்றுகலாம் அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடி அவரை உயிர்த்தலை செய்வார், அதாவது உயிர் பெற செய்வார். சரியா? ஸோ இது வந்து ரெண்டாவது கான்செப்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, பக்தி சுவை நனி சுட்ட சொட்ட கவி வளவ, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார் வந்து இவரை சேக்லார புகழ்ந்து பாடியிருப்பார். அதே மாதிரி இவரை புகழ்ந்து பாடின இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருவிகா. இவர் என்ன இந்த நூலை பத்தி புகழ்ந்து பாடியிருப்பார், என்னன்னா, உலகம் உயிர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த புக்கு பின்னாடி வரக்கூடிய முக்கியமான தகவல்கள். இது ஏற்கனவே நடந்த இந்த லேட்டஸ்டா 31/1/2019 நடந்த எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் உயிர் கடவுள் அப்படின்ற அந்த ஒருங்கே அணிந்த காவியம் தான் பெரிய புராணம் என சொன்னவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து திருவிக்கா. இப்போ சேக்கலாரை பத்தி நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம். சேக்கலார் பெரிய புராணத்தை ஏற்றினார் நம்ம தெரிஞ்சுச்சுன்னா. ஸோ அந்த சேக்கலார் பற்றின தகவல்கள் என்ன அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த இயற்பெயர்கள் கொண்ட ஒரு லிஸ்ட் வந்து இப்போ இந்த பேஜுக்கு அடுத்ததாக நான் உங்களுக்கு அடுத்து சொல்லிடுவேன். இயற்பெயர்கள் அதாவது அருண்மொழி தேவர் என அழைக்கப்படுவர் வந்து சேக்கலார். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி லிமிடல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போது இவர் எங்கே ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதாவது அனபாய சோழன் கிட்ட வந்து அவர் தலைமை அமைச்சராக ஒர்க் பண்ணதாக ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு உண்டு. உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் அவருக்கு உண்டு. அதே மாதிரி இவர் தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் தொண்டர்சீர் பரவுவார் அப்படின்னும் அவரை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இவர் வாழ்ந்த காலகட்டமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த அந்த இதில் நம்ம 6+2 இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய அந்த இயற்பெயர் கொண்ட ஒரு லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ இயற்பெயர் அம்பேத்கருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி. சேக்கலாருடைய இயற்பெயர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அருண்மொழி தேவர். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மறுநீக்கியார். அருண்மொழி தேவர் மறுநீக்கியார் பேர் வந்து அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணிவிடும், பட் இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர் வந்து மறுநீக்கியார், ஓகேங்களா. அயோத்திதாச பண்டிதருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர். சுரதாவுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாவல நேரு பெருஞ்சித்திரா இருக்கிற பார்த்தீங்க, அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. துரை மாணிக்கம் பாவல நேரு பெருஞ்சித்திரா சொல்லுவாங்க. வீரமாமனுடைய இயற்பெயர் தான் கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வீரமாமனியுடைய இயற்பெயர். அதே மாதிரி முடியரசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துரைராசு, ராசானாலே முடிசூடுவது இல்லைங்களா, ஸோ துரைராசு அப்படின்னு சொல்றது. வாணிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா எத்திராசு என்கின்ற அரங்கசாமி, எத்திராசு என்கின்ற அரங்கசாமி. நா பிச்சமுத்தியுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நா வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, பிச்சமுத்தியுடைய இயற்பெயர். சுவாமிநாத தேசிகருடைய அந்த அவருக்கு வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சுவாமிநாத தேசிகர் என்கின்ற ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஊவேசாவுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேங்கடரத்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, வேங்கடரத்னம்ங்கிறது அந்த பேருக்குள்ளே வந்துடும், ஊவேசா அப்படிங்கிறது. காலமேகப்பொருளுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வரதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து இயற்பெயர்கள் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அரசர்களுடைய பணி, அதாவது நம்ம புலவர்கள் வந்து எந்தெந்த அரசர்கிட்ட என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, யார் யார் யாருங்கிற யாருக்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாணிக்கவாசகர் வந்து பார்த்தீங்கன்னா அரிமத்ன பாண்டியங்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கண்ணகனார் வந்து கோப்பெருஞ்சோழன் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார்.
சேக்கிழார் வந்து அனபாய சோழன் அப்படிங்கிற அனபாய சோழன் குலோத்துங்க சோழன் ஒர்க் பண்ணியிருப்பார். பாரதியார் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில ஒர்க் பண்ணியிருப்பார். பாரதியார் இல்லைங்களா, அவர் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக இருந்திருப்பார். ஜெயங்கொண்டார் வந்து பாத்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார். அதே மாதிரி திருவிக்கா அப்படிங்கிற வந்து சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில ஒர்க் பண்ணியிருப்பார் திருவிக்கா. அதே மாதிரி தாய்மானவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருச்சி ஆண்டா விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் தாய்மானவர். அதே மாதிரி புகழேந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வரகுண பாண்டியன் வரப்புகழ் அப்படின்றது சார்ட்டா மைண்ட் வச்சுக்கணும், வரகுண பாண்டியன் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதே ஒட்டக்குத்தர் வந்து மூணு பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாரு, அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழன், அதே மாதிரி இரண்டாம் ராசராசன், அதே மாதிரி விக்ரம சோழன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்கிட்ட அவரு ஒர்க் பண்ணிருப்பார். யாரு ஒட்டக்குத்தர் அப்படின்னு சொல்றது. முடியரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழாசிரியராக, அதாவது மீசு உயர்நிலை பள்ளி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாத்தீங்க அப்படின்னா வாணியம்பாடி இஸ்லாமிய ஸ்கூல், அதாவது கலைக்களஞ்சியம் கலைக்கல்லூரி, சாரி கலைக்கல்லூரின்னு சொல்றது, கலைக்கல்லூரி வந்து கலைக்கல்லூரின்னு சொல்லிட்டேன், அதாவது வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில அவர் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணியிருப்பாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு.